இந்த வீடியோவில் நிலாவை பற்றின செய்திகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே மறக்க முடியாத வாரம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியர்களுக்கு இந்த வாரம் இன்னும் மிக சிறப்பாக அமைய போகுது. சில நாட்களுக்கு முன்னாடி சந்திரயான் 1 and 2 பற்றின ப்ரீஃபான வீடியோ போட்டிருந்தோம். சந்திரயான் 2 லான்ச்சை நாங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்கிறோம்னு கூட சொல்லி போட்டிருந்தோம். உலகத்தில் இருக்க எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம் லான்ச்சை நோக்கி. கிட்டத்தட்ட 7000 பேர் இஸ்ரோக்கு நேரடியாக சென்று லான்ச்சை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. எல்லா நியூஸ் சேனலும் எல்லா சோஷியல் மீடியாலையும் சந்திராயன் 2 பற்றின பேச்சு தான் அன்னைக்கு ஓடிட்டு இருந்துச்சு. சரியாக 17ஆம் தேதி விடியற்காலை 2:51 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 56 நிமிஷத்துக்கு முன்னாடி லான்ச்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லான்ச்சை கேன்சல் பண்ணிட்டோன்னு இஸ்ரோவும் அறிவிச்சுது. அந்த தொழில்நுட்ப கோளாறு என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ராக்கெட்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிட் ஃபியூவலும் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் லிக்விட் ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த 3rd ஸ்டேஜில், அதாவது இந்த க்ரையோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணுற அந்த 3rd ஸ்டேஜில் எரிபொருள் நிரப்புற அந்த டேங்கில் ஏதோ எரிபொருள் கசிவு இருந்ததுனால உடனே மிஷினை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த எரிபொருள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன் ஃபில் பண்ணுவாங்க, அப்புறம் லிக்விட் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுவாங்க, அப்புறம் ஹீலியம் ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஹீலியம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஹீலியம் பாட்டில், அதாவது அந்த டேங்கை, அதோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 350 bar ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் வந்து 50 bar வர மாதிரி ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்படி ஹீலியம் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பண்ணும்போது ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டேங்கில் ஏதாவது லீக் இருந்தால் தான் இந்த ப்ரெஷர் குறையும். அதனால தான் உடனே அவங்க லான்ச்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஷனில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த பிரச்சனைகளை உடனே கவனித்து சரி பண்ணலைன்னா அந்த லான்ச் ஃபெயிலியராக கூட ஆகியிருக்கு. அந்த மாதிரி நிறையா உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் சந்திராயன் 1 மிஷினில் கூட இந்த மாதிரி லீக் ஆச்சு. ஆனால் அதை உடனே சரியாக கவனித்து சரி பண்ணனால தான் சந்திராயன் 1 லான்ச் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த ரீலான்ச் டேட் வர 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நினைச்ச நேரத்துக்கு லான்ச் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்குன்னு லான்ச் பீரியட் இருக்கு, லான்ச் விண்டோ இருக்கு. இந்த லான்ச் பீரியட்னா இந்த மாதத்துக்குள்ள இருக்க நாட்களை குறிக்கும், லான்ச் விண்டோனா மணி நேரத்தை குறிக்கும். இந்த குறிப்பிட்ட லான்ச் பீரியட்ல லான்ச் விண்டோவில் நம்ம லான்ச் பண்ணாதான் அது கரெக்டாக அதோட டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்தடையும். இந்த லான்ச் பீரியடை, லான்ச் விண்டோவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா டெஸ்டினேஷனை போய் சேர்ந்தடைய நம்ம இன்னும் நிறையா ஃபியூவலை பர்ன் பண்ணி ஆகணும். இந்த லான்ச் பீரியட், லான்ச் விண்டோ ரெண்டுமே ராக்கெட்டோட சக்தியை பொறுத்து, அது ஆர்பிட்டை பொறுத்து, அதோட டெஸ்டினேஷனை பொறுத்து அமையும். ஸோ இந்த லான்ச் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருக்குது. ஜூலை மாதத்தை விட்டால் செப்டம்பர் மாதம் தான் அடுத்த லான்ச் பீரியட். லான்ச் விண்டோ இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் இருக்குது. அதில் ஜூலை 17ஆம் தேதி தான் நீண்ட நேரமாக இருந்துச்சு. அதாவது அதோட லான்ச் விண்டோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கிட்ட இருந்துச்சு. இந்த ஜூலை 17 விட்டுட்டோன்னா அடுத்தது ஜூலை 18 ஜூலை 31 நமக்கு தினமும் லான்ச் விண்டோ இருக்குது. அந்த லான்ச் விண்டோ வெறும் 1 நிமிஷம் தான் நீடிக்கும். அந்த 1 minute நம்ம லான்ச் பண்ணால் தான் அது கரெக்டான டெஸ்டினேஷனை போய் சேர்ந்தடையும். யாரெல்லாம் இந்த லான்ச்சை இஸ்ரோக்கே சென்று நேரடியாக பார்க்கணுமோ அவங்க இஸ்ரோவோட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நேரடியாக அவங்களோட வியூவர்ஸ் கேலரியிலே உட்காந்து இந்த லான்ச்சை பார்க்கலாம். சப்போஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண முடியலனா நீங்கள் இஸ்ரோக்கு வெளியில் இருக்க அந்த ஏரிக்கு பக்கத்தில் உள்ள ரோட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரோக்குள்ளே போகணும்னா 2 gate இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செக் போஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த மெயின் கேட். இந்த செக் போஸ்ட்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும், மண் ரோடு போகும். அந்த ரோட்டில் நீங்கள் போய் அங்கேருந்து 2 லான்ச் பேடுமே உங்களுக்கு கிளியராக தெரியும். சென்னையில் இருக்கவங்களால டேரெக்டாக இஸ்ரோக்கு போய் லான்ச்சை பார்க்க முடியலனா சென்னையிலேருந்தே இந்த லான்ச்சை கிளியராக பார்க்கலாம். இந்த லான்ச் டைம் அப்போ மொட்டை மாடிக்கு போய் நார்த் டைரக்ஷன் நோக்கி பாருங்கள். இந்த ராக்கெட் விண்ணுக்கு செல்றதை ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். இன்னும் சொல்லணும்னா ஸ்கை கிளியராக இருந்துச்சுன்னா இந்த செப்பரேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் செப்பரேஷன் கூட ரொம்ப தெளிவாக தெரியும். சந்திராயன் 2 பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க எங்களோட டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சந்திராயன் 2 லான்ச் எடுத்து இஸ்ரோ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நாங்கள் சயின்டிஃபிக் தமிழன்ஸ் நிலாவோட புகைப்படத்தை சில நாட்களுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை அவங்கள டேக் பண்ணியிருந்தனால அவங்க அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் எல்லாத்துலேயும் அவங்க பதிவிட்டிருந்தாங்க, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு. இஸ்ரோ வெளியிட்ட அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ட்ரிச்சி நாளிதழில் அந்த நியூஸை கவர் பண்ணியிருந்தாங்க. இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடி நிகழ்ந்தது. அதை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏறத்தாழ 1.5 hours நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை கிட்டத்தட்ட 10,000 நைட் ஃபுல்லாக பார்த்தாங்க. இந்த எக்லிப்ஸை லைவாக பார்க்காதவங்களுக்கு இந்த 5.5 hours நிகழ்ந்த இந்த கிரகணத்தை வெறும் 50 seconds அதை சுருக்கி உங்களுக்கு காட்டுறோம். இந்த காணொலியை பாருங்கள்.
நிலவை பற்றின மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட அதாவது ஜூலை 20 நிலவுக்கு போய் மனிதர்கள் காலடி எடுத்து வச்சு 50 ஆகுது. 1960களில் பல தோல்விகளுக்கு அப்புறம் அன்றைய தேதிக்கு இருந்த மிக சக்தி வாய்ந்த ஏவூர்தியான சாட்டன் 5 ஜூலை 16 அன்னைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் இந்த 3 நிலவுக்கு புறப்பட்டாங்க. பூமியை விட்டு 3 நிலவோட வட்டப்பாதையை சேர்ந்தடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் ஈகிள்ன்ற லேண்டரில் சீ ஆஃப் ட்ராங்குவலிட்டியில் ஜூலை 20 லேண்ட் ஆனாங்க. மனிதர்கள் நிலாவில் காலடி எடுத்து வைக்கிற அந்த தருணத்தை முதல் தடவையாக உலகம் முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போதான் மிஷன் கமாண்டர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த லேண்டரோட படிக்கட்டில் கீழே இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதை ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நாம் மனிதர்கள் பண்ண சாதனைகள்லே இது எவ்வளோ முக்கியமான சாதனை எடுக்க முடியும். அது என்னன்னா, மிஷனோட 50th ஆனிவர்சரியை கொண்டாடுறதில் சயின்டிஃபிக் தமிழன்ஸ் பெருமிதம் கொள்கிறோம். என்னதான் உண்மையை உறக்க சொன்னாலும் சில பேர் சில யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு சிலர் சொல்கிறத கேட்டுட்டு கிடையாது கிடையாது மூன் லேண்டிங்லாம் பண்ணவே இல்லை, எல்லாம் போய் எல்லாம் ஃபேக், எல்லாம் ஸ்டூடியோவில் செட்டு போட்டதுன்னு சொல்கிறவங்கல்ல விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.